ரஷ்யன் ரோமனா மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறதுக்கு இறந்து போன பிரின்ஸ் பிலிப்பின் டிஎன்ஏ ஹெல்ப் பண்ணிச்சான். டியூக் ஆஃப் எடின்பர்கின் பிளட் சாம்பிள்ஸ் இந்த கொலை வழக்கில் முக்கியமான எவிடன்ஸை கொடுத்துருக்கான். அவருடைய டிஎன்ஏ மூலமாக இந்த கொலை வழக்கில் என்னென்ன ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். இது ஹிஸ்ட்ரியில் ரொம்ப பிரபலமற்ற கொலைகளில் ஒன்று. இது ரஷ்யாவில் 3 நூற்றாண்டுகள் ரோமனோவ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துச்சான். எக்காடெரின்பர்க்ல 1918 சார் நிக்கோலாஸ் டூ அண்ட் அவருடைய ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ்னுடைய படுகொலைகள் பல தசாப்தங்களாக மர்மம் சூழ்ந்திருக்கு. ஒரு தசாப்தம்னா 10 வருஷம், அப்போ பல தசாப்தங்கள்னா அப்ராக்சிமேட்டாக 100 வருஷங்களுக்கு மேலே கூட இருக்கலாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு க்ளூஸ் கிடைக்கதான்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் பிரின்ஸ் பிலிப்லேருந்து எடுக்கப்பட்ட பிளட் சாம்பிள்ஸில் ஒரு பார்ட்டு தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இந்த கேஸை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. கடைசி சார் சாரினா அலெக்சாண்ட்ரா அண்ட் அவங்களுடைய 5 குழந்தைங்களில் 3 குழந்தைங்களுடைய ரிமைன்ஸ் 1991 கல்லறையில் காணப்பட்டுச்சான். லோக்கல் ஜியாலஜிஸ்ட் அலெக்சாண்ட்ரா ட்ரானின் இந்த ஃபாரஸ்டர் சைட்டை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாரு. ஆனால் சோவியத் யூனியனோட வீழ்ச்சி வரைக்கும் அதை ரகசியமாக வச்சுருந்தாங்களாம். ஒரிஜினல் கல்லறையிலேருந்து காணாமல் போன 2 குழந்தைங்களில் இளைய ரோமானாவோட பொண்ணு அனஸ்தேஷியா மரண தண்டனையிலேருந்து தப்பிச்சதா ஒரு ஊகத்தை தூண்டுச்சு. ஆனால் 2007 இரண்டாவது கல்லறையிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1918 ஜூலை 16 நைட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க வீட்டில் இருக்க பாதாள அறைக்கு போகணும்னு கட்டளையிடப்பட்டிருக்கு. அங்கே எல்லாரும் அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. துப்பாக்கி சூட்லேருந்து தப்பிச்சவங்கள கத்தியால் குத்தி கொல்லப்பட்டதா சொல்லப்படுது. ஃபாரன்சிக் சயின்ஸ் சர்வீஸோட ஜெனடிக் எக்ஸ்பர்டான டாக்டர் பீட்டர் கில் தலைமையிலான இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட 9 மெம்பர்ஸோட போன்ஸோட சாம்பிள்ஸை வச்சு டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து சாரினா அண்ட் 3 குழந்தைங்கன்னு பிலீவ் பண்ணப்பட்ட ரிமைன்ஸ்க்கும் அண்ட் டியூக் ஆஃப் எடின்பர்க்னுடைய பிளட் சாம்பிள்ஸ்க்கும் இடையில ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணப்பட்டுச்சு. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாரினாவின் சகோதரியுடைய நேரடி வம்சாவளி தான் டியூக் ஆஃப் எடின்பர்க்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ மேட்சிங் 5 குழந்தைங்களும் உண்மையிலேயே பேரண்ட்ஸ் கூடவே போல்ஷெவிக் புரட்சிகளோட கையில இறந்துட்டாங்கன்றதை காட்ட மறுக்க முடியாத எவிடன்ஸ் கொடுத்துச்சு. மிச்சம் இருக்கிறது ரோமனோவ்ஸ்க்கு சொந்தமானதான்றதை தீர்மானிக்க அதை சரிபார்க்க ரிலேஷன்ஸோட சாம்பிள்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு ஓல்சோ யூனிவர்சிட்டியோட ஃபாரன்சிக் ஜெனடிக் ப்ரொஃபஸரான டாக்டர் கில் 2018 பிளாக் போஸ்ட்ல சொல்லியிருக்காரு. சாரினா அலெக்சாண்ட்ராவோட நேரடி வம்சாவளியான பிரின்ஸ் பிலிப் டியூக் ஆஃப் எடின்பர்க் கிட்ட இருந்து பிளட் சாம்பிள்ஸை வாங்க நாங்கள் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சார் கூட ரிலேட்ல இருக்க டியூக் ஆஃப் 5 அண்ட் பிரின்சஸ் ஜெனியா செர்மச் கிட்ட இருந்தெல்லாம் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்க ரிமைன்ஸ் அவங்களுடைய உயிரோடு இருக்க ராயல் ரிலேட்டிவ்ஸ் கூட மேட்ச் ஆச்சு. ஸோ ரோமானோவ்ஸின் போன்ஸ்ல நாங்கள் கண்டுபிடிச்சோம்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இது ஸ்டோரியோட முடிவில்லை. இது மாதிரி பழைய மிச்சங்கள்ல இருந்து எந்த டிஎன்ஏவையும் எங்களால் எடுக்க முடிஞ்சதுன்னு மற்ற விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரின் டிஎன்ஏ சீக்வன்ஸோட மிகச்சிறிய பகுதி அவருடைய உயிரோடு இருக்க ரிலேட்டிவ்ஸ் கூட பொருந்தலை. எங்கள் ரிசர்ச்சை வெரிஃபை பண்ண நாங்கள் 1 வருஷம் கூடுதலாக ஒர்க் பண்ணோம். ஆனால் சில பேர் எங்களோட கண்டுபிடிப்புகளை சர்ச்சைக்குரியதாக தான் பார்த்தாங்க. அமெரிக்கா அண்ட் ரஷ்யாவில் இருக்க பல சயின்டிஸ்ட் குரூப் எங்கள் ரிசல்ட்ஸை உறுதிப்படுத்த அல்லது தள்ளுபடி பண்ண வேலை செஞ்சாங்க. ஒரு குரூப் சாரோட பிரதர் ஜார்ஜின் பாடியை செயின்ட் பீட்டர்பர்க் கத்தீட்ரல்லிருந்து வெளியேற்றுச்சு. ஆனால் ஒவ்வொரு புது டெஸ்ட்டும் எங்கள் ஒரிஜினல் ஃபைண்டிங்ஸை உறுதிப்படுத்துச்சு. சாரோட ரிமைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற எங்கள் ஒர்க் இங்கிலாந்து நேஷனல் டிஎன்ஏ ஸ்மால் சாம்பிள்ஸ் மூலமா ஃபாரன்சிக் டெஸ்டிங்கான நியூ மெத்தட்ஸோட டெவலப்மெண்ட்டை துரிதப்படுத்துச்சு. இன்னைக்கு இது வேர்ல்டு ஃபுல்லாக போலீஸோட ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷனில் யூஸ் பண்ணப்படுது அண்ட் 1000கணக்கான கிரிமினல் கேசஸை சால்வ் பண்ணவும் யூஸ் பண்ணப்படுது. இந்த இன்வெஸ்டிகேஷனோட டீடைல்ஸில் ஒரு ஹிஸ்டாரிக் கேஸை சால்வ் பண்ண ஃபாரன்சிக் டிஎன்ஏ அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் நிகழ்வுகளில் ஒன்றா டிஸ்கிரைப் பண்ணப்படுது. வருஷத்தில் 100வது விழாவாக குறிக்கிற சயின்ஸ் மியூசியமில் ஒரு எக்ஸிபிஷனில் இடம்பெற்றிருக்கு. கடைசி சார் ரத்த மற்றும் புரட்சி பிரிட்டிஷ் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸுடைய ஜெனடிக் ப்ரொஃபைலிங் எக்ஸ்பர்டைஸ் அதாவது மரபணு விவரக்குறிப்பு நிபுணத்துவம் 20வது நூற்றாண்டின் மிகப்பெரிய மிஸ்டீரியஸ்ல ஒன்ன தீர்க்க உதவுச்சுன்றதை காமிக்குது. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Mrs. Westell Voice.